ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு முதல்ல திட உணவு ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகள் குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிள் ரெசிபிஸோட இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைக்கு 6 மாதங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பேசிக்காக வாங்கலாம், அதை பற்றி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முதல்ல குழந்தைக்கு தானியங்களில் செய்கிற கூழ் இல்லை கஞ்சி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறியை நீங்கள் கொடுக்கலாம். கடைசியாக நீங்கள் பழங்கள் கொடுங்க. ஏன்னா முதலேயே இனிப்பு சுவையோடு குழந்தைங்க உணவு சாப்பிட பழகிட்டாங்கன்னா எல்லா உணவுமே அப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பேபிக்கு கொடுக்குற கூழ் கஞ்சியிலலாம் நம்ம இனிப்பு சேர்க்காமல் நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்து பார்க்கலாம். அவங்க அப்படியே பழகிட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி சாப்பிட்டாட்டினா மட்டும் நீங்கள் அதில் இனிப்புக்காக பனங்கற்கண்டோ வெள்ளம்லாம் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப கம்மியான அளவில். முக்கியமான விஷயம், பேபிக்கு உணவு கொடுக்கும்போது மடியில் உட்கார வச்சு உணவு கொடுங்க, அல்லது பேபிக்குன்னு தனியாக சேர் வாங்கி கூட நீங்கள் உணவு கொடுக்கலாம். படுக்க வச்சு உணவு கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உப்பு, இனிப்பு, சர்க்கரை இதெல்லாம் வந்து அவங்க உணவில் சேர்க்கக்கூடாது 1 வயசு வரைக்கும். முதல்ல கொடுக்கும்போது குழந்தைங்க 2 ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதுமானது தான். ஸ்லோவாக நீங்கள் அளவு அதிகப்படுத்திக்கலாம். கொடுக்கிற உணவு பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாள் அல்லது 4 நாள் கொடுத்து பாருங்கள். அதில் ஏதாவது குழந்தைக்கு ஒத்துக்காமல் போச்சுன்னா அந்த உணவை தவிர்த்துட்டு மற்ற உணவுகள் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஆரம்பத்தில் 1 நாளைக்கு 1 வேளை உணவு மட்டுமே குழந்தைக்கு கொடுங்க. 3 வேளை உணவு ஒரே நாளில் ஆரம்பிக்க வேண்டாம். ஸ்லோவாக 1-2 வாரம் போகட்டும், குழந்தையும் சாப்பிட்டு பழகட்டும். அதுக்கப்புறமா 2வது வேளை நீங்கள் அறிமுகம் செய்யுங்க. இல்லை 7 மாதங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூட 2வது வேளை நீங்கள் அறிமுகம் செய்யலாம். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்க தாய்ப்பாலோ சரி இல்லை ஃபார்மா மில்கோ சரி அதை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இதற்கிடையில் சாலிட் ஃபுட் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகட்டும். அளவும் சரி, அப்புறம் வேறு புது உணவுகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பழகட்டும். முதல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த உணவு தான் என்னோடய குழந்தை முதல்ல சாப்பிட்ட திட உணவு. இதில் நான் வந்து பாதாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஏன்னா என் குழந்தைக்கு இப்போது 1.25 வயசு ஆகிடுச்சு. நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாதாம்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா முதல்ல கொடுக்கும்போது பாதாம் இல்லாமல் 1 டேபிள்ஸ்பூன் போல் ராகியை நல்லா 4-5 தடவை அலசி எடுத்துகிட்டு முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறிடுச்சு மறுநாள் காலையிலைக்கு. இப்போ ஊற வச்சதை நல்லா தண்ணீர்லாம் இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இதை இப்போது நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த ராகியோட பால் நமக்கு கிடைக்குது. இதை இப்போது இப்படி வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த சக்கை இருக்குது இல்லையா, இதை வந்து திரும்பியும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு திரும்பி இதே போல் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 2வது தடவை அரைச்சி பால் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2லேருந்து 3 தடவை வரைக்கும் நம்ம அரைச்சி பால் எடுக்கலாம். 2வது தடவை அரைக்கும் போது இந்த பால் அளவு கம்மியாயிடுச்சு, தண்ணீர் தான் அதிகமாக தெரியுது. அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதையும் இப்போது நல்லா வடித்து எடுத்துடலாம். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராகியோட சக்கையை நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை மாவில் கூட இந்த ராகி சக்கையை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தெளிவாக இருக்குது இந்த ராகி பால். இதை 1 ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது ஸ்டவ்வில் வச்சுட்டு மிதமான சூட்டில் கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 1/2 கப் போல் தான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். கம்மியான அளவு தண்ணீர் சேர்த்தா தான் இது சீக்கிரமே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். விழுங்குறதுக்கெல்லாம் ரொம்ப சத்துக்கள் நிறைந்ததுங்க. குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் நான் வந்து பனங்கள் கண்டு பவுடரும் அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துருக்கேன். இன்னுமே நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைக்கு பிளெயினாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக பிளெயினாகவே கொடுக்கலாம். அதுவுமே நல்லதாக இருக்கும். நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ராகி பாலில் செஞ்ச ராகி கூழ் அருமையாக தயாராகிடுச்சு. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை நல்லா அலசி எடுத்துட்டு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போது 1 மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 கப் போல் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி ரவையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை, இப்படி ரவையாக தான் நமக்கு வேணும். இதை இப்போது 1 பேனில் மாற்றிக்கலாம்.
கூடவே நான் ஒரு முக்கால் கப் போல் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தமாக ஒரு கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சு மிதமான சூட்டில் தனியாக வேக வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்ஸில் நமக்கு கிடைக்கணும். பாருங்கள், இது பார்த்தா எப்படி இருக்குன்னா, ரவை பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் இது. ஆரம்பத்திலிருந்தே பேஸ்ட் இல்லாமல் இப்படி ரவை பதத்தில் குழந்தைக்கு உணவு பழக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த உணவை தாராளமாக பழக்கலாம். இது குழந்தையோட தொண்டைக்கு அழுத்தம் தரக்கூடிய எந்த ஒரு கன்சிஸ்டன்ஸியும் கிடையாது. நல்லா சாஃப்டாக குழைவாக தான் வெந்திருக்கும். அதே சமயம் ரொம்ப பேஸ்ட் பதமும் கிடையாது. நீங்கள் இப்படி கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லை பேஸ்ட் மாதிரி அந்த பதத்தில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மிக்சியில் அந்த குருணை குருணியாலாம் அரிசியை அரைக்கவே தேவையில்லை. நார்மலாக நம்ம அரிசியை வடிப்போம் இல்லையா, அதே போல் வடிச்சிருங்க. சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க, உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். கடைசியாக அந்த அரிசியை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி நல்ல மையாக குழந்தைக்கு கொடுக்கலாம். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி என்னோடய குழந்தை ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கும் போது நான் ரெகுலராக செஞ்சு கொடுத்த ரெசிபி தாங்க. நான் வந்து அப்போ நிறையா செஞ்சு வச்சுப்பேன். இப்போ நான் வீடியோக்காக பண்ணுறதுனால ரொம்ப கம்மியான அளவில் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க, அதேபடி நிறைய அளவு செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு பங்கு அளவு சாப்பாட்டு அரிசி, அரை ஸ்பூன் அரை பங்கு அளவு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணீர் விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 தடவையாவது அலசி எடுத்துக்கோங்க. நிறைய அளவில் பண்ணும்போது தனித்தனியாக இதை அலசி எடுத்துக்கோங்க. நான் கம்மியான அளவில் பண்ணுறனால ரெண்டையும் சேர்த்து வச்சு அலசுகிறேன். இதை இப்போது ஒரு டவலில் விரித்து வச்சிடலாம். இது நல்லா காயணும். வெயிலில் வச்சாலும் சரி, இல்லை வீட்டில் ஃபேனுக்கடியிலே வச்சாலும் சரி, தூசு படாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைக்கு ரெடி பண்ணுற உணவு இல்லையா, அதனால் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு, சுத்தமாக ஈரத்தன்மையே இல்லை. இது கூடவே இப்போது ஒரு 3-4 போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இது போதும். இதை இப்போது நம்ம ஸ்டவ்வில் மாற்றிட்டு மிதமான சூட்டில் இதை வறுத்து எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய அளவில் பண்ணும்போது தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு அரிசி, அரை கப் அளவு பாசிப்பருப்பு, 1/4 ஸ்பூன் போல் சீரகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பவுடர். மிதமான சூட்டிலே வச்சு இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு, இல்லாட்டி இது கரிஞ்சு போயிடும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா காய வச்சிடலாம். இது பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு, சுத்தமாக சூடெல்லாம் இல்லை. இதை இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை இப்போது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதை இப்போது நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நான் ரொம்ப கம்மியான அளவு தான் பண்ணியிருக்கேன், ஒரு வேளை உணவுக்காக தான். நீங்கள் நிறைய அளவில் பண்ணும்போது இதை நல்லா ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு எனக்கு 1 டேபிள்ஸ்பூன் போல் அளவு கிடச்சிருக்கு. இதை இப்போ ஒரு பேனில் மாற்றிட்டு கூடவே ஒரு 1/4 கப் போல் தண்ணீர் சேர்த்துட்டு எந்த வித கட்டியும் இல்லாதபடி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். மிதமான சூட்டில் இதை கைவிடாமல் தொடர்ந்து இதை கிளறிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், ஏன்னா இதுதான் குழந்தைங்க விழுங்குறதுக்கும் எந்த சிரமமும் இருக்காது, நல்ல சுவையாக மனமாக இருக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த உணவை காலை நேரங்கள்லேயோ இல்லை மதிய நேரங்கள்லேயோ குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக மடியில் வச்சு அழகாக ஊட்டி விடலாம். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் வீட்டிலே ரெடி பண்ண முளைக்கட்டின ராகி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்கின ராகி மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வீட்டிலேயே முளைக்கட்டி இந்த மாதிரி பயன்படுத்தும் போது குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நான் நட்ஸ்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன், பட் 6 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு நட்ஸ்லாம் தேவையில்லை. இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு எந்த வித கட்டியும் இல்லாதபடி மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு மிதமான சூட்டில் கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இனிப்புக்காக பனங்கற்கண்டு பவுடரோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம், இல்லை பிளெயினாக கூட குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த முளைக்கட்டின ராகி மாவு எப்படி பண்ணலான்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க, அதோடய லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைக்கான அருமையான ராகி கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் குழந்தைக்கு காலை நேரங்களில் நல்லா கதை கதைன்னு ஊட்டி விடுங்க, ரொம்ப நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 போல் நேந்திரம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த வாழைக்காய் தான் யூஸ் பண்ணணும், வேறு வாழைக்காய் யூஸ் பண்ணாதீங்க. இதை இப்போது இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கத்தி வச்சு நீளமாக கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில குழந்தைக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது, அதனால் கம்மியான அளவில் செஞ்சு பாருங்கள். ஆனால் பயங்கரமாக இது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடியது. இந்த மாதிரி ரெண்டுமே நான் இதோட தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம தண்ணீர் விட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு பண்ணுறது இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா வெள்ளை துணி வச்சு இதை தொடச்சி எடுத்துடலாம். ஈரத்தன்மையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை இப்போது இந்த மாதிரி சிப்ஸ்க்கு போடுற மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு வச்சுக்கோங்க. நான் எல்லாமே போட்டு வச்சுட்டேன். இதையும் இப்போது நல்லா தண்ணீர் வச்சு அலசி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு தடவையாவது அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா சுத்தமாக தண்ணீர் இல்லாதபடி இப்படி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணீர் இருக்கக்கூடாது. தண்ணீர் இல்லாமல் ஆனதுக்கப்புறமா இப்படி ஒரு பிளேட்டில் நம்ம இதை விரித்து வச்சு வெயிலுக்கு அடியிலையோ இல்லை வீட்லேயே ஃபேனுக்கு அடியிலையோ நல்லா காய வைக்கணும். ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம். தூசுலாம் படாத இடமா பார்த்து காய வச்சுருங்க. ஏன்னா நம்ம குழந்தைக்கு பண்ண போகிற ஃபுட்டு மாடியிலெலாம் காய வச்சிங்கன்னா இப்படி ஒரு வெள்ளை துணி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி ஆயிருக்கு. அப்படியே சத்தம் கேட்கும். இப்படி எடுத்து போடும்போதே அந்த அளவுக்கு சுத்தமாக தண்ணீர் இல்லாதபடி நல்லா காஞ்சிருச்சு. இதை இப்போது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு போல ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் பவுடர் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவு தான் கிடச்சிருக்கு. இதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவிலே பண்ணுங்கள். எனக்கு குழந்தைக்கு டேஸ்ட் பிடிச்சா மட்டும் நம்ம ரெகுலராக நிறையா கூட செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடர் அரைச்சதுக்கப்புறமா இதை ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுக்கலாம். திரும்பி அரைக்கணும் கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஃபைன் பவுடரை ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் இப்படி ஒரு பேனில் லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஒரு அரை நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் போல் ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, அந்த பவுடர்லாம் கரிஞ்சு போயிடும். எதுக்காகனா இதோட பச்சை வாசனை வந்து அப்போ தான் போகும். அதுக்கப்புறமா அந்த சூடு குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இந்த பவுடர்லேருந்து இப்போது நான் ரெண்டு ஸ்பூன் போல் நான் எடுத்துக்கிறேன் ஒரு பேனில். இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். எந்தவித கட்டியும் இல்லாதபடி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் மாற்றிட்டு மிதமான சூட்டில் கைவிடாமல் தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு கூல் பதத்தில் நமக்கு கிடைக்கும். இதுதான் சரியான பதம். ஏன்னா இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாக மாறும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஆறு மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நம்ம கொடுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இனிப்புக்காக நான் வந்து இதில் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு நல்லா கதை கதன்னு காலை நேரங்களில் நீங்கள் ஊட்டி விடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதை குழந்தைக்கு முதல் உணவாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு மூன்றாவது உணவாக இந்த மாதிரி நீங்கள் அறிமுகம் செய்யலாம். இதில் நான் வந்து பாதாம் சேர்த்துருக்கேன். ஆறு மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு பாதாம்லாம் கொடுக்கக்கூடாது, அதனால் பாதாம் இல்லாமல் இதை செய்யுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜவ்வரிசியை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ காலையில் நல்லா ஊறிடுச்சு. இப்போது தண்ணீர்லாம் வடிச்சிட்டு நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே கால் கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா மையா அரைக்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக அரைப்பட்டால் கூட பரவாயில்ல தான். ஏன்னா எப்படி நம்ம குக் பண்ண தான் போகிறோம், நல்லா வந்து இது குலைவாக வெந்துடும். இதை இப்போது ஒரு பேனில் மாற்றிடலாம். கூடவே இன்னும் ஒரு அரைக்கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தமாக ஒரு அரைக்கப்பிலேருந்து முக்கால் கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இதை கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி பதம் இருக்கும், இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்க விழுங்குறதுக்கும் எந்த சிரமமும் இருக்காது. இதை உங்கள் குழந்தைக்கு தாராளமாக காலை உணவாக கொடுக்கலாம். இதை ப்ளைனாகவே கொடுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைக்கு இனிப்பு சுவையோடு கொடுக்கணுன்னா இதில் கொஞ்சமாக பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இதோட தோல் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு சீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. நல்லா குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி தாராளமாக செஞ்சு கொடுங்க. முதல் அறிமுகம் செய்யக்கூடிய காய்கறியாக நீங்கள் உருளைக்கிழங்கை தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, குழந்தைக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும்.
அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு நாலஞ்சு போல் பீன்ஸை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன். அதே சமயம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டோட பாதி அளவு மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். கேரட்டும் சரி பீன்ஸும் சரி நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் கையில் நசுக்கினாலே நல்லா நசுங்கிற பதத்தில் அழகாக வெந்துருச்சு. இதை குழந்தைக்கு தனித்தனியாக கூட நீங்கள் ஆரம்பத்தில் கொடுக்கும்போது பியூரி பண்ணி கொடுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சீரகத்தூள் சேர்த்து இந்த மாதிரி தனித்தனியாக காய்கறிகள் பழகுனதுக்கப்புறமா ரெண்டு மூணு காய்கறிகள் மிக்ஸ் பண்ணி கூட குழந்தைக்கு நம்ம மிக்சியில் அடித்து கொடுக்கலாம். இது எல்லாமே அந்த 6.5 மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரெண்டு காய்கறி சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா பியூரி பண்ணி எடுத்து வர போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி. கடைசியாக இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சீரகத்தூள் சேர்த்து கொடுங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளைனாக கொடுக்குறத விட இப்படி சேர்த்து கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பீன்ஸ் சரி குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட்டுங்க. ஏன்னா அதில் அயன் நிறையா இருக்குது, குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அருமையாக உதவும். கேரட்லாம் குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா அழகாக பார்த்துக்கும் ஷைனிங்காக. கண்டிப்பாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். கேரட் பீன்ஸ் அப்புறம் பட்டாணி இந்த மாதிரியெல்லாம் நல்லா பியூரி பண்ணி சாப்பிட்டு பழகின குழந்தைங்க, அதோட ராகியையும் சாப்பிட்டு பழகின குழந்தையாக இருந்தாங்கன்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுவுமே நல்ல சுவையாக நல்லாயிருக்கும். அடுத்த உணவு எப்படி தயார் பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு பாதி போல் ஒரு ஆப்பிளை அதோடய தோலெலாம் நீக்கி இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே தொடும்போதே தெரியும் அப்படியே வளவளன்ட்டு இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்ஸில் நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா பியூரி மாதிரி இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். உங்கள்கிட்ட பட்டை பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பட்டை பவுடர் தான் இது ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா சுவையாக இருக்கும். இந்த ஆப்பிளுக்கும் பட்டை பவுடருக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதில் இனிப்புக்காக வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த ஆப்பிளில் இருக்கிற இனிப்பு சுவையே போதும் தான். இதையும் குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். 6 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு இந்த ஆப்பிள் பியூரி சாப்பிட்டு பழகினதுக்கப்புறமா குழந்தைங்க சாப்பிட்ற மற்ற கூழில் இது மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். அடுத்த உணவு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். முக்கியமாக நேந்திரம் பழம் கிடைச்சா ரொம்பவே நல்லது. சில வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிடில் இருக்கிற இந்த விதை பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதே தொண்டையில் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படி ஹார்டாக இருக்கிற வாழைப்பழங்கள் எல்லாம் இப்படி விதையை நீக்கிட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. இப்போ நான் எடுத்த வாழைப்பழத்தில் ஹார்டாலாம் கிடையாது. ஒரு உங்ககிட்ட ஒரு ஐடியாக்காக தான் இப்படி நான் எடுத்து நான் காமிச்சேன். இதை ஒரு இட்லி பிளேட்டில் 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக குலைவாக வெந்துடும். ஆறினதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணீர் சேர்த்து இதை அரைச்சி எடுத்து வந்துட வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்படி வாழைப்பழம் சாப்பிட்டு பழகின குழந்தையாக இருந்தாங்கன்னா இந்த பேஸ்ட்டை நம்ம குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி சாப்பிட்டு பழகியிருப்பாங்க இல்லையா, அந்த ராகிக்குள்ளே கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நேந்திரம் பழம் கிடைச்சா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் வந்து குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போக ஓட்ஸ் பவுடரோ இல்லை சம்பா கோதுமை பவுடரோ கூட நம்ம ரெடி பண்ணி குழந்தைக்கு கூல் மாதிரி தயார் பண்ணி கொடுக்கலாம். அது கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.